ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை தான் பேச போகிறோம். இயற்கையின் வரப்பிரசாதமான தேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் தித்திக்கிற சுவையாக இருந்தாலும் தேனோட இயற்கையான தன்மை கசப்பு. ஆமாம், இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு இது கசப்பு தன்மை தான் கொடுக்குது. இதோட மருத்துவ பலன்கள் பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். உடல் எடையை கூட்டுறது குறைக்கிறதுலேருந்து, நம்ம உடல் இரத்த அழுத்தத்தை சீராக்குறதுலேருந்து, எலும்பு இருதயம்னு உடல் உறுப்புகளை பலப்படுத்துறதுலேருந்து, மலச்சிக்கலை தீர்க்கிற வரைக்கும் அத்தனையும் மருத்துவ பழங்கள் கொண்டது இது. இத்தனை மருத்துவ பழங்கள் நம்ம வாங்குற தேனில் இருக்கா அப்படின்னா கிடையாது. கடைகளில் விற்கப்படுற லாங் ஸ்டோர் லைஃப் இருக்கிற தேன் எல்லாமே பாஸ்டரைஸ்ட் ஆர் ப்ராசஸ்டு ஹனி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த மருத்துவ பழங்கள்லாம் எந்த தேனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எந்த ப்ராசஸும் பண்ணாமல் நேரடியாக கிடைக்கிற ரா ஹனி. சரி, இந்த ரா ஹனி நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம வீட்டு தோட்டத்தில் இல்லை நம்ம தெரிஞ்சவங்க இடத்துல இயற்கையாக வர தேன் கூட்டில் இருந்தோ, அல்லது தெரிஞ்ச வட்டாரங்களில் தேனீக்கள் வளர்க்கப்படுற பண்ணையிலேருந்து நம்ம சொல்லி வச்சு அவங்ககிட்ட இருந்து நேரடியாக அந்த தேனை வாங்கலாம். சரி, ராகனி அப்படின்னா என்ன? தேன்கூட்டை அப்படியே எடுத்து பிழிஞ்சு தூசி துப்பையெல்லாம் வடிகட்டிட்டு அதை டைரெக்டாக சாப்பிட்டோன்னா அதுதான் ராகனி. இது பொதுவாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலங்களாகவும் அடர்ந்த நிறுத்துடனும் இருக்கும். இந்த கலங்கள் தன்மைக்கு காரணம் இதில் இருக்கிற பி போலன்ஸ். பி போலன்ஸ்னு சொல்லப்படுற இந்த தேனீ மகரந்தங்களோட பலன் என்னென்னு பார்த்தோன்னா, பி போலன்ஸை மட்டுமே வச்சு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ், காயங்களை குணப்படுத்துகிற களிம்புகள் மற்றும் சத்து மாத்திரைகள் தயாரிக்கப்படுது. இந்த சத்து மாத்திரைகள் யார் சாப்பிட்றாங்க தெரியுமா? அதிக ஆற்றல் தேவைப்படுற தடகள வீரர்களுக்கும் பந்தய குதிரைகளுக்கும் இது கொடுக்கப்படுதான். சரி, இவ்வளோ சத்துக்கள் மிக்க இந்த பி போலன்ஸ் இருக்கிற இந்த ராகனியை எல்லாரும் சாப்பிட்லாமா அப்படின்னா, போலன் அலர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற மகரந்த ஒவ்வாமை இருப்பவர்களும், கர்ப்பிணி பெண்களும், ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாரும் இதை சாப்பிடலாமா அப்படின்னா, இதை சாப்பிடும்போது உங்கள் உடலில் தேவையில்லாத உபாதைகள் எதுவும் ஏற்படலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை வாங்கி சாப்பிடலாம். இந்த ராகனியை நம்ம ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதை என்ன தான் வடிகட்டினாலும் இதில் இருக்கிற மகரந்தங்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் இந்த தேனை குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நுரைத்தல், புளித்தல் அப்படின்ற நிலைக்கு தள்ளிடுது. ஸோ இதனோட சுவை வந்து மாறி போயிடும். அதனால தான் தேனை பாஸ்டரைசேஷன்ற ப்ராசஸ், அதாவது ஓரளவுக்கு சூடு பண்ணி அதை நிறைய ஃபில்டர் ப்ராசஸ்லாம் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வந்து பாஸ்டரைஸ்டு ஹனி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த பாஸ்டரைஸ்டு ஹனியை எல்லாரும் சாப்பிட்லாமா அப்படின்னா, பீப்போலன் நீக்கப்பட்ட இந்த தேனை ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தவிர மற்ற எல்லாரும் தாராளமாக சாப்பிடலாம். பொதுவாக தேனை சூடு பண்ணுறதுனால அது நச்சுத்தன்மை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் இந்த பாஸ்டரைஸ்டு தேன் வந்து நச்சுத்தன்மையானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா தேனை வந்து 140°C மேலே சூடு பண்ணும்போது தான் அதோட விஷத்தன்மை அடையுது. ஆனால் இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸில் 71°C வரைக்கும் மட்டுமே சூடு பண்ணி உடனடியாக குளிர்விக்கிறாங்க. சரி, ராகனியில் மட்டும்தான் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கா? இந்த பாஸ்டரைஸ்டு ஹனியில் சத்துக்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ராகனியோட ஒப்பிடும்போது பாஸ்டரைஸ்டு ஹனியில் மருத்துவ குணங்கள் சற்றே குறைவாக இருக்கும், அவ்வளோதான். தேன்னாவே பொதுவாக ஒரே சுவை தான், தித்திக்கிற சுவை அப்படின்னு நம்மள பல பேர் நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஆனால் எந்த தேனி எந்த வகையான மலர்களை அடிப்படையாக வச்சு தேனை உற்பத்தி செய்து அப்படிங்கிறத பொறுத்து சுமார் 300-க்கும் மேற்பட்ட தேன் வகைகள் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்குது. 300 வகையான தேனா கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சரி, எனக்கு இதில் ஒரு 10 சாம்பிள்ஸை ஒரே நேரத்தில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது என்னன்னு பார்க்கலாங்க. இது சோலை காஷ்மீர். இந்த தேன் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்பவே ஆத்தன்டிக்காக இருந்துச்சு. இதோட கலர் வந்து பியூர் ஒயிட்னு கூட சொல்லலாம். எனக்கு இதை பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பியூர் ஒயிட் தேனை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அடுத்தது அக்கேஷியா காஷ்மீர். இது அக்கேஷியா அப்படின்ற மலர்கள்லேருந்து தயாரிக்கப்படுது. இதுவுமே நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒயிட்டிஷாக தான் இருக்குல்ல. அடுத்தது கொல்லிமலை தேன். இந்த தேன் சாப்பிடும்போது கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை எனக்கு தெரிஞ்சுது. இது மலைத்தேன் அப்படின்றனால தேனீக்கள் வந்து எந்த சோர்ஸ் வச்சு இந்த தேனை எடுத்ததுன்னு தெரியல, பட் நான் வந்து துவர்ப்புத்தன்மையை ஃபீல் பண்ணேன். இது கொல்லி ஹில்ஸில் கலெக்ட் பண்ண தேன். அடுத்தது லிச்சி ஹனி. இது வந்து யூபியிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இதை டேஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக லிச்சி ஃப்ரூட் வந்து நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் லிச்சி ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர் எனக்கு இதில் நல்லாவே தெரியுது. அடுத்தது வைல்டு பீ ஹனி. இது வந்து கேரளாவில் இருக்கிற காட்டு பகுதிகளிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க.
இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன, கேரளால நிறைய மழை பெய்யுதுல, அதனால் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ரா ஃபார்ம் ஹனி. இது வந்து நல்ல திக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து மார்த்தாண்டம் அப்படின்ற ஊரில் இருந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் ஹனி. இது வந்து பாபநாசத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து ஜாமுன் ஹனி. ஜாமுன்னா ஒன்றும் இல்லை, நவாப்பழம் தான். இது ரொம்பவே திக்காக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எனக்கு இதில் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த தேனியுமே யூபியிலேருந்து தான் கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்தது துளசி ஹனி. இது கொஞ்சம் காட்டமாக அந்த துளசியோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுது. இது வந்து குஜராத்லேருந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்தது மல்டி ஃப்ளவர் ஹனி. இதை நான் முன்னாடியே வாங்கி கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிட்டேன், நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. இதை ஏன் மல்டி ஃப்ளவர் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பூந்தோட்டங்களில் வச்சு இந்த தேனீக்கள் வளர்க்கப்படுதான். இது மட்டும் இல்லாமல் யூகலிப்டப்ஸ் ஹனி கூட இருக்கான். இது வந்து குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த யூகலிப்டப்ஸ் ஹனியை டேஸ்ட் பண்ணோன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை படித்த பிறகு. யாராவது இதை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்டு தேனை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை சூஸ் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பொதிகை ஹார்வெஸ்டிங் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி தேன் சப்ளை பண்ணுறாங்க. நானும் அவங்ககிட்டருந்து வாங்கி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐ ஃபீல் ரியலி சோ ஆத்தென்டிக் அண்ட் வெரி குட் இன் குவாலிட்டி. அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் காண்டாக்ட் நம்பரும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. அது மாதிரி தான் தேனையும் ஒரு நாளைக்கு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாப்பிட்டாவே போதும். அது மட்டும் இல்லாமல் தப்பித்தவரி கூட தேனை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அண்ட் சூடான பொருள் எது கூடவும் தேனை கலந்து சாப்பிடக்கூடாது. அதாவது மிதமான சூட்டில் சாப்பிட்லாம், அதிகப்படியான சூட்டில் சாப்பிட்றது நல்லதில்லை. தேனையும் நெய்யையும் சம அளவில் கலந்து சாப்பிட்டோம்னா அது உடலுக்கு கிட்டத்தட்ட விஷத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேன் வந்து பொதுவாகவே நமக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, நெய் வந்து நமக்கு குளிர்ச்சி தருது உடம்புக்கு. இந்த ரெண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் தரத கலந்து நம்ம ஒரே டைமில் சாப்பிடும்போது அது உடம்புக்கு கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எந்த ஆயில் ஐட்டத்து கூடையும் தேனை கலந்து சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்றாங்க. தேனை எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ சொல்லி முடிச்சிட்டோம். சரி, தேனை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். ஆனால் நான் இங்கே பர்சனலாக நான் எப்படி தேனை பயன்படுத்துகிறேன் அப்படின்றத மட்டும் சொல்ல போகிறேன். குழந்தைங்களுக்கு ரெகுலராக காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் கொஞ்சம் தேன் கொடுப்போம். பெரியவங்க வந்து லைட்டாக வார்ம் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிப்போம். அண்ட் சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு வறட்டு இருமல் அதிகமாக இருக்கும்போது மிளகுத்தூளில் தேனை கலந்து அப்படி அவங்க நாக்கில் தடவி விடுவேன். அதுக்கப்புறம் அதிகமாக ஜலதோஷம் இருக்கும்போது, அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் பாலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து நாங்கள் குடிக்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் இந்த வால்நட் பார்த்திங்கன்னா இதில் டேஸ்ட்டே இருக்காது. இதை வந்து தேனில் ஊற வச்சு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. வால்நட்னு இல்லை, மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸுமே இந்த மாதிரி தேனில் ஊற வச்சு கொடுத்தோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸே சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணும்போது சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி தேனை ஆட் பண்ணிக்குவோம். டேஸ்ட் ஒன்றும் ஆடெல்லாம் தெரியாது, ரெகுலர் டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெட்டு சாப்பிடும்போது ஜாம் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, அதுக்கு பதிலாக தேனை தான் வந்து கொடுக்குறோம் நாங்கள். அதையுமே அவங்க பிடிச்சி தான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் ரெகுலர் யூசேஜ் ஆஃப் ஹனி. உங்கள் வீட்டில் தேனை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேன்லேயே விலை உயர்ந்த தேன்லாம் இருக்குது அப்படின்றாங்க. நியூசிலாந்தில் கிடைக்கிற மனுக்கா அப்படின்ற தேன் பார்த்திங்கன்னா அதோட 1 கிலோ கிட்டத்தட்ட 9000 ரேட் அப்படின்றாங்க. இது கூட பரவாயில்லைங்க, 2009 வருஷம் துருக்கி நாட்டோட வடகிழக்கு பகுதியில் எல்விஷ் அப்படின்ற ஒரு தேன் வகையை கண்டுபிடிக்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அங்கே இருக்க மலைப்பகுதி பக்கத்தில் சில தேனீக்கள் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு. அதை ட்ரேஸ் பண்ணிட்டு போய் ஒருத்தர் பெரிய மலை குகையில் பார்த்துருக்காரு. அப்போது கிட்டத்தட்ட 500 உயரத்தில் நிறைய தேன் கூடுகள் தொங்குறத பார்த்துட்டு அதோட சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க லெபரட்டரியில் டெஸ்ட் பண்ணப்போ தான் தெரிஞ்சுதான் அது வந்து கிட்டத்தட்ட 7 பழமையான தேன்கள் அப்படின்னும், அதில் வந்து எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குகைப்பகுதியை சுற்றி இருக்கிறது அத்தனையும் மூலிகை செடியாம். எல்விஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தேனோட 1 கிலோ விலை பார்த்திங்கன்னா 4 to 5 lakh சுமார் வருது. இப்போதைக்கு உலகத்தில் காஸ்ட்லியான தேன் இது தான். இதையும் மக்கள் வாங்குறாங்க. சரி, உங்களில் யாராவது இந்த தேனை உங்கள் லைஃப் டைமில் ஒரு டைமாவது ஒரு ட்ராப்பாவது டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக அந்த ஆசை இல்லவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.